வெல்கம் பேக் டு சிஆர் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு அருமையான கிளாஸ் கோட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். யாருன்னு கேட்டு நம்ம அண்ணனோட கேம் பிளே தான். என் ஃபோன் ரொம்ப லேக் எடுக்குது வீடியோ ரெக்கார்ட் பண்ணால், அதனால் எங்கள் அண்ணன் ஃபோனில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொன்னேன். இந்த கிளாஸ் கோட் ரொம்ப அருமையாக இருக்கும், எங்கள் அண்ணன் நல்லா ஆடி இருப்பான் இந்த மேட்ச்சில். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நம்ம சேனலில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போகிற நோட்டிஃபிகேஷன் மடமான சீக்கிரமாக வந்துடும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக்டை ஃபேக்ட்ரியில் போட்டிருக்கானுங்க. எந்த இடம் மறந்து போச்சு. ஃபேக்ட்ரியில் போடும்போது எங்கள் அண்ணன் வந்து பிஸ்டல் எடுத்துன்னு போகிறாரு. நாங்கள் ஆனது ஒரு ஸ்ட்ராட்டஜி மேட்ச். ஸ்ட்ராட்டஜி மேட்ச் நான் கேட்குறீங்கன்னா, இப்போ ஸ்குவாடை நம்ம ஒன்றா யாரும் வச்சுக்கோங்களேன், ஒரே ஒருத்தனுக்கு குவாட்ரேட் கில் அடிக்கிறதுக்கு வரைக்கும் திறமை இருக்கும். அதே நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறோம்னா அவ்வளோ சீக்கிரம் கில் அடிக்க முடியாது. அதனால் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எல்லா மேட்சும் ஆட பாருங்கள், உஷாராக ஆடுங்க. இப்போ பாருங்கள், எங்கள் அண்ணனும் ரொமாரியோன்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் அவங்க ஒரு டீமு. நானும் தனுஷன் ப்ரோ இருக்கார், அவரும் நானும் டீமு. நாங்கள் ரெண்டு பேரும் அந்த சைடில் ஏறுறோம். எங்கள் அவங்க வந்து ஸ்குவாடாக சேர்ந்து எங்களை முடிச்சிருவாங்க, என்னையும் அவரையும். நான் ஒருத்தர் நாக் பண்ணுறேன், ஆனால் எங்கள் அண்ணன் இப்போ பாருங்கள் நாக் ஆகிட்டாரு. இப்போது அங்கே வந்து நான் ஒருத்தர் நாக் பண்ணுறேன், தனுஷ் ப்ரோ ஒருத்தர் நாக் பண்ணுறவர். இந்த மாதிரி டீம் கோஆர்டினேஷன் வச்சு ஆளுங்க. அப்போ தான் கிளாஸ் கோட்ல எல்லாமே, கிளாஸ் கோட்ல ரேங்கில் கூட நீங்கள் அசால்ட்டாக போய் ஆடுக்கலாம் ரேங்கட் மேட்ச்சில் கூட. இப்போ பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேர் கீழே இருக்கோம், எங்கள் அண்ணன் மேலே இருக்காரு. இந்த மாதிரி டீம் கோஆர்டினேஷன் வச்சு ஆடினா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் எப்பவுமே ரேங்கட் மேட்ச்சில் கூட டீம் கோஆர்டினேஷன் வச்சு ஆடுங்க. சரி, இப்போ பாருங்கள், எங்கள் அண்ணன் மெடிக்கல் சுற்றுறாரு. எங்கே இருக்காருனா இப்போ ஃபேக்ட்ரியில் இருக்காரு. ஃபேக்ட்ரியில் அவங்க மூணு பேர், நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம். நான் நாக் ஆகிட்டேன் இப்போது கீழே பார்த்தீங்களா, நானும் அவரும் நாக் ஆகிட்டேன். ஏன்னா அவங்க ஸ்குவாடை சேர்ந்து எங்களை முடித்தாங்க, நாங்கள் ரெண்டு பேர் நாக் பண்ணிட்டோம் அதில். இப்போ ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணனும் ரொமாரியோன்ற ஒருத்தரும் மேலே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்ல பிளேயர் தான், நல்லா செம்மையாக ஆடுவாங்க. பாருங்கள், எனிமி வராங்க. இப்போ பாருங்கள், எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாருன்ட்டு. ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டானா. பாருங்கள், சுற்றி நேரம் என்ன பண்ணுறது, அவ்வளோ வராது பிஸ்டல் மேட்ச்சே. எங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ வரானா. சரி, இந்த வாய்ஸு இந்த மேட்ச்சை உந்து தாண்டா, நீ தாண்டா வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாடி, நல்லா கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துனானே. சரி, அதனால் இந்த மேட்ச்சுக்கும் நான் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், ரெண்டு பேர் சுற்றி நேர்கிறானுங்க, என்ன தான் பண்ணுறதுனே தெரில. மண்டை மேலே வைக்க போகிறானுங்க அவனுங்க. ஏன்னா அவங்க நாலு பேர், இவங்க ரெண்டு பேர். இந்த மேட்ச் இந்த ஃபஸ்ட் ரவுண்டு தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன். தோற்றுருவோம்டா. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட் ரவுண்டு தோற்றுருவோம். பாருங்கள், செத்துருவாங்க. மெடிக்கிட்டே இல்லை அவங்ககிட்ட, அலாக் மட்டும் போட்டிருக்கான். ஆனால் எலிமினேட் ஆகிடுவாங்க. எங்கள் அண்ணன் ஃபஸ்ட் நாக் ஆகிடுவான், அப்புறம் ஒரு மாதிரி எலிமினேட் ஆகிடுவார். இப்போ பாருங்கள், அவங்க வின் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் அவங்க வின்னேன். செகண்ட் ரவுண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன்னா அதெல்லாம் பேர் வாயில் வராது எனக்கு. எங்கள் சிப்பி அடிக்கும் தள்ளி இருக்க இடம் வாயில் வராது இந்த இடம். அதனால் இப்போ பாருங்கள், செகண்ட் மேட்ச் எங்கள் அண்ணன் டெசர்ட் ஈகிள் வச்சுருக்காரு, போடுறாரு. இந்த டெசர்ட் ஈகிளும் நம்மளுக்கு அடிக்க வருது. நாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓடுறோம். டீம் கோஆர்டினேஷன் வேணும் காய்ஸ், டீம் கோஆர்டினேஷன் வேணும். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து எங்க அண்ணன் தாம்சன் நல்லா அடிப்பேன் காய்ஸ். எங்க அண்ணன் வந்து தாம்சன் நல்லா அடிப்பான், ஆனா அவனை விட நான் கொஞ்சம் நல்லா அடிப்பேன். அதனால நம்ம என்ன பண்ணுவான், தாம்சன் கடைசி என்ன கூப்பிட்டு கொடுத்துருவான். அவன் ரெண்டு பேரும் வரானுங்கன்னு சொல்லிட்டு நான் சை உள்ள வந்துட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது ரொமாரியோ மாட்டிங்கன்னா. ரொமாரியோ மாட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஆடு சிக்கிச்சு. ஆனால் இதில் என்னதுன்னா, பயமாக ஒரு 90-67 அந்த மாதிரி தான் குறையும். அதனால இது பெஸ்ட்டு, ஒரு 3 ஷாட்டில் நான் கச்சிடலாம். லெவல் 3 வெஸ்ட் போட்டால் கூட செம்மையாக விழும் இந்த. ஆனால் இதில் ப்ரெஷர் பாயிண்ட் அந்த நடுவில் இருக்க அந்த பாயிண்டில் பட்டால் மட்டும்தான் இதில் வந்து கில் அடிக்க முடியுமே. இப்போ ரொமாரியோ காலி பண்ணாங்க, ரொமாரியோவை நானும் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஜம்ப் பண்ணி இப்படி காலி பண்ணுறவர் போலாம். ஒரே ஒருத்தர் ஒருத்தங்க தான், நாங்கள் முடிப்போமா, நாங்களே முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன் அவனை. இல்லை மேட்ச்சில் வின்னே கிடையாது, அவள் தான். நாங்களே முடிச்சிடுவோம் அவனை. நான் முடிய மாட்டேன், அவர் தான் முடிப்பேன். ஏன்னா இந்த மேட்ச் ரொம்ப இது லேக் அடிச்சுது. ஃபோன் ஜம்ப் பண்ணுறது கூட முடியல எனக்கு, செம்ம லேக். ரெக்கார்டு கூட பண்ண முடியல.
இவன் 3GB RAM ஃபோன் வச்சுக்கிறான், நான் வந்து 6GB RAM ஃபோன். அதனால் என்னால் எதுவும் பிடிக்க முடியல, அதனால தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஹிடன் பிளேஸ்னால் நான் என்ன பண்ணுவேன், கிளாசிக் மேட்ச் போகும்போது கரெக்டாக போ ரெக்கார்ட் பண்ணுவேன். இது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணால ரொம்ப லேக் அடிக்கிட்டு போனேன். சரி, நம்ம தேர்ட் ரவுண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்டோசா, ரொம்ப பிடிச்ச இடம் சென்டோசா கிளாஸ் குவாரில். அதே கிளாசிக் மேட்ச் செம்ம ரொம்ப பிடிச்ச இடம், நிறைய ஹை லுக்ஸ் ஒன்று நிறைய நிறைய வாட்டி போடுவாங்க, அதனால் நிறைய வாட்டி இங்கே இறங்குவோம். இப்போ பாருங்கள் சென்டோசாவில் என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே சென்டோசாவில் தான் எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது முக்கால்வாசி ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இந்த ரவுண்டில் தான் எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு ரெக்கார்டு. இந்த ரவுண்டு எங்கள் அண்ணன் உட்காந்துக்கிறாங்க, எங்கள் அண்ணன் ஒரு மாதிரி ஆகும். நாங்கள் ரெண்டு பேர் அங்கே ஓட்டோம், எப்பவுமே ரெண்டு பேரே ஏறுங்க, நாலு பேர் ஒன்றா ஏறினா மண்டை மேலே வைப்பானுங்க. இந்த கேம்ல நான் இல்லாதனால எனக்கு சரியாக தெரில, ஏன்னா அவன் தான் மாதிரி பார்த்தனால உண்டு, இல்லைன்னா ரெண்டு பேர் இங்கேயே சமாதி கட்டிருப்பானுங்க. இல்லைன்னா அவர் தான் ரெண்டு பேரும் போட்டி இந்நாத்திக்கு, நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்கோம். இதில் நான் நாக் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நான் செத்துருவேன் இந்த மேட்ச்சு, செத்துருவேன்னா நாக் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை, பாருங்க என்ன பண்ணுறேன்னு தெரில. ஓடுறான் சொல்ல, அங்கே வந்து இங்கே ஒரு ஏனி ஆடு வருது பார்த்தீங்களா, நான் அவனை அப்போத்துலேருந்து பார்த்துன்னு வரேன். இவனை முடிச்சிருவான்னு நினைக்கிறேன், முடிச்சிடலா, முடிச்சிருவாங்க. இவன் தான் மூணு ரவுண்டு என்கிட்ட சாவான், அடுத்த வர எல்லா ரவுண்டும் இவன் தான் என்கிட்ட சாவான். கேஸ் இது மாதிரி நெக்ஸ்ட் கேம் பிளே வீடியோ எதுனா வேணுன்னா ரேங்க்டு மேட்ச் கிளாசிக் மேட்ச் எதுனா போடலான்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போட முடியும் நாங்கள் வீடியோஸ்லாம். பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்க மாட்டிங்களா, அதனால தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாலாவது ரவுண்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ரெண்டு ரவுண்டு வின் பண்ணியாச்சு, போச்சு நாக்கில் தான். போச்சு நாக்கில் அது கூட ரொம்ப பிடிச்ச இடம், ஆனால் இன்றைக்கி அவ்வளோ இங்கே ரேங்க்டு கிளாஸுக்கு இறங்கவே மாட்டேன், இறங்கின கிளாக் டவர் பீக்கு தான் இறங்குவேன். கதை விடுவேன், ஆனால் உண்மையாக இங்கே இறங்குவேங்க, நிறைய வாட்டி இங்கே இறங்குவேன். இப்போ பாருங்கள் எங்கள் அண்ணன் போச்சு நாக்கு புளி மாதிரி போகிறாப்புல அவர், நான் முன்னாடி ஓடுவேன் ரொம்ப ஏதாச்சும் இருக்கிறாங்க, அவர் தடி வேண்டி வருவார். ஸோ காய்ஸ் மா, இந்த வீடியோ பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது மாதிரி கேம் பிளே வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாப் 10 அந்த கலர் ஹிடன் பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹிடன் பிளேஸ் வேணும்னா சொல்லுங்கள். கலாரியில் இன்னும் நிறைய இருக்குது, எங்களுக்கு டைம் இல்லை இந்த 10 வீடியோ பண்ணுறதுக்கு, இன்னும் நிறைய வேணும்னா சொல்லுங்கள், பண்ணலாம். நிறைய பேர் கேட்டுனா தான் எப்போ வீடியோ போகிறீங்க, எப்போ வீடியோ போகிறீங்கன்ட்டு, அதனால தான் அவசரமாக அந்த 10 கண்டன் குச்சி போட்டோம். அப்புறம் எங்கள் அண்ணன் முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன், முடிச்சிடுவான் அவ்வளோ மண்டே அடியா, நான் இங்கே ஒரு அடி அங்கே ரொம்ப ஏதாச்சும் ஓசிக்கல் எடுத்துருவேன், அசிங்கமாக போயிடுச்சு. நான் ஓசிக்கலாம் அசிங்கப்படக்கூடாது, அது டீம் கில், டீம் கில், ஓசிக்கல் அது பேர் டீம் கில். ஐயோ டேய், ஜோன் அடிபட்டுற போகிறோம், நான் அங்கே 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 இருப்போம், நானும் அவரும் தனுஷம். இந்த மேட்ச் ரொம்ப கம்மியா எடுப்பேன் கில்லு, அது எத்தனை பெரிய விஷயம், என் போன விஷயம் எதுவும் பாவம் நூறு அடிச்சேன், ரெண்டு அடி காலி அவரு, 75 இந்த மாதிரி காலியா. ஐயோ நீ பொண்ணு ஓட மாட்டோம், வேறு லெவல் பண்ணான் எங்கள் அண்ணன். இப்போது இந்த மேட்ச் என்ன சரியாக ஆடவே முடியல, அதுக்கு முன்னாடி மேட்ச் கூட ஒரு 7 கில் அடித்தேன், ஆனால் அந்த ரெக்கார்டு பண்ண மறந்துட்டேன், பரத ரெக்கார்டில் இருக்குன்னு ஞாபகம், ஆனால் ரெக்கார்ட் பண்ணலை. இங்கே ஒரு கிலோ கூட இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மில்லில் போட்டிருக்காங்க, மில்லு கூட வேறு லெவல் தான். இப்போது இந்த மேட்ச் தான் இதோட விக்ட்ரி, நாங்கள் போய் எடுத்துருவோம். பாருங்கள் நானும் நம்ம அப்படியே இருந்தோம்டா, அவன் இப்படி தான் இருக்கும், அவங்க மூணு பேர் அப்படியே ஏற்றாங்கன்னா நான் மட்டும் தான் இப்படி சோலோ ஸ்குவாட் பண்ணுறேன். இவர் ஏற்றாருங்க, என்ன பிடுங்க போகிறான்னு தெரில. இவன் பாருங்க இப்போ அடிவன் ஃபஸ்ட்டே செத்துருவான், இவன் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஏமாறாதீங்க, இவன் மிகப்பெரிய ப்ரோ பிளேயர். இந்த மாதிரி கொடுப்பான் இப்போ, அப்புறம் அவன் ஃபேன்ஸ் எதனா வந்து கவர்மெண்ட் லாசிங்ஸ்மே திட்டினா நீ தான் படிச்சு நீ வாங்கிக்கோ. சரி சரி சரி, இவனை திட்டினா திட்டுங்க ப்ரோ. இப்போ பாருங்க இவன் என்ன பண்ண போகிறான் தெரில, அங்கே நம்மளுக்கு எப்பவுமே அடிக்கிறது தான், அங்கே அட்டாக் பண்ண போனால் மண்டை மேலே வைப்பானுங்க ரெண்டு, எதுக்கு அசிங்கன்ட்டு இங்கேயே நின்றுடும், அது செத்துருவல மூடின்னு பாருங்க மஜா வாடிறான் பார்த்தீங்களா, யாருமே இல்லாமல் அடிப்பான். அப்போ யாரு உங்க ஓடினாங்க, நானாச்சும் பரவாயில்ல ப்ரோ. இப்போ இவன் இவன் சாவம் பாருங்களேன், குளோவால் போட்டு தான் மேலே ஏறுவாங்க, இவர் மேலே ஏறிட்டு அப்புறம் தான் குளோவால் போடுவார், அது மண்டை மேலே வச்சு சாவாங்க. எனக்கு செம்ம லேக் எனக்கு அங்கே பாருங்க, இந்த காமெடி நீங்க இப்பதான் பாப்பீங்க. தோ ஏறாரா அங்க குளோவால் போடுற கரெக்டா மண்டை மேலே என்ன பண்றது, போட்டுட்டு ஏறணும்.
போட்டுட்டு ஏறலாம் ஏறலாம் கூடாது, ஏன்னா போட்டு ஏன்னா கிட்டே போட்டுரும், அதனால ஏற முடியாது. நான் அதான் கரெக்டாக போடணும். அது இல்லாமல் க்ளோவல் வாங்கிட்டு காசு எடுங்கிட்ட ரெண்டு க்ளோவல் தான் இருந்துச்சு. அங்கே போய் ஒரு ஸ்குவாட் என்ன அடிச்சிச்சுன்னா நான் இன்னொரு க்ளோவல் போட தேவையில்ல, அதனால தான் கிட்டே போய் க்ளோவல் போடணும். இங்கே ஏறிட்டே ஏறும் போதே போட்டேன்னா கிட்டே வந்துடும், அப்புறம் நம்மளால போக முடியாது. அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி போனேன். எந்த நைன்த்தில் மண்டை ரெண்டு பேர் வச்சானுங்க. ஆனால் இங்கே ஒரு கில் தான் போனேன், செமையாக போச்சு. 79 தான் போச்சு ஹெட்ஷாட்டு.70 போன வீடியோ அதே பேசும் போதே எடுத்துட்டோமே, போட்டு தகிட புயா எடுத்தாச்சு, ஜாலி தான். சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கான பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறேங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோ போகிற நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரும். லவ் யூ டாடா, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை ஃப்ரம் சியா தமிழ், பை ஃப்ரம் ஏபி கேமிங். லவ் யூ டாடா காய்ஸ்.